இன்னைக்கான வீடியோல 2023ல ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன ஸ்கிரீம் 6 படத்தோட முழு கதையை தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்த படத்தை ஆல்ரெடி நம்ம சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், செக் பண்ணிட்டு வந்துருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங்ல ஒரு கியூட்டான டீச்சரை காமிக்கிறாங்க. ஆன்லைன்ல டேட்டிங் பண்றதுக்குன்னு தனியா வெப்சைட் இருக்கும்ல, அதுல இன்ட்ரோடியூஸ் ஆன ஒருத்தனை மீட் பண்றதுக்காக தான் இந்த பார்க்கு வந்திருக்காங்க. அவன் இந்த டீச்சருக்கு கால் பண்ணிட்டு, நீ இருக்கிற பாரோட அட்ரஸ் எனக்கு தெரியல, கொஞ்சம் அப்படியே வெளியே வந்து என்ன கூட்டிட்டு போகணும்னு சொல்றான். அந்த டீச்சரும் அந்த பார்ல இருந்து வெளியே வந்து பாக்குறாங்க. ஆனா போன்ல பேசுறவன் பக்கத்துல எங்கேயுமே இல்ல, பக்கத்துல ஒரு முட்டு சந்து தெரியுதா, அதுக்குள்ள வந்து கையை தூக்கி காமிங்கன்னு சொல்ல அந்த டீச்சரும் உள்ள வராங்க. ஆனா அங்கேயும் அவன் இல்ல. நல்லா பேசிட்டு இருந்தவன் இப்படி முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் ஒரு முட்டு சந்துக்குள்ள வான்னு சொன்னதும் வந்துட்டு, சப்போஸ் அவன் சைக்கோ குலகாரனா இருந்து உன்னை கொலை பண்ணிட்டான்னா என்ன பண்ணுவேன்னு கேட்க இந்த டீச்சர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ திடீர்னு ஒருத்தன் மாஸ்க் போட்டுட்டு வந்து அந்த டீச்சரோட நெஞ்சிலேயே கத்திய வச்சு குத்திடுறான். இவங்க வழியில பயங்கரமா கத்த ஆரம்பிக்க வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்க யாருக்குமே இவங்க கத்துறது கேட்கல. கத்திய வச்சு மறுபடியும் அவங்கள குத்தி கொலை பண்ணிடுறான். அந்த டீச்சர் இறந்ததுக்கு அப்புறம் இவன் மாஸ்க கழட்டினா, இந்த டீச்சர் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்திருப்பாங்கல்ல, அந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் மாஸ்க போட்டுட்டு வந்து கொலை பண்ணிருக்கான். அந்த இடத்துலயே இவன் நின்னு காஸ்டியூம் எல்லாம் மாத்திட்டு அங்கிருந்து கிளம்ப, போன படத்துல நம்ம ஹீரோயினோட தங்கச்சி டாரா இருக்கல்ல, அவளும் இவனும் ஒரே கிளாஸ்ல தான் படிச்சிட்டு இருக்காங்க போல. எங்கடா போயிட்டு வர, பக்கத்துல ஒரு பார்ட்டி இருக்கு வரியான்னு டாரா கேக்க, நீ இப்படி தனியா பார்ட்டிக்கு போறது உங்க அக்காக்கு தெரியுமான்னு இந்த சைக்கோ கொலகாரன் கேக்க, எங்க அக்காக்கெல்லாம் தெரியாது, தெரியாம தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு டாரா அங்கிருந்து கிளம்பிடுறான். டாரா கிட்ட சிரிச்சு பேசிட்டு அங்கிருந்து இவன் கிளம்பும் போது அடுத்த டார்கெட் நீயும் உங்க அக்காவும் தாண்டின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போறான். ஆக்சுவலா இவனும் இவன் ஃப்ரெண்ட் ஒருத்தனும் சேர்ந்துதான் நிறைய பேர்த்த கொலை பண்ணிட்டு இருக்காங்க. கொலை பண்ணும் போது இவன் போட்டிருந்த மாஸ்க ஒரு இடத்துல தனியா வச்சுட்டு ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு அவன் ஃப்ரெண்ட தேட ஆரம்பிக்க, இவன் கூட இருக்க பங்காளி இப்ப வீட்டுல இல்ல, அவன் நம்பருக்கு கால் பண்ணி எங்கடா போனன்னு கேட்க, இந்த சைக்கோ கொலகாரனுங்க குரல மாத்தி பேசுறதுக்குனே ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த டிவைஸ மாட்டிட்டு அவன் குரல மாத்தி பேசிட்டு இருக்கான். ஆரம்பத்துல இவன் ஃப்ரெண்டு தான் பேசுற மாதிரி இவனுக்கு தோணுது. ஆனா போக போக அவன் பேசுற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்ததும், நம்ம எங்க முதல்ல மீட் பண்ணோம் அப்படி இப்படின்னு பர்சனலான நிறைய விஷயங்களை கேட்டுட்டு அவன் வீட்டுல இருக்க ஃபிரிட்ஜ போய் ஓபன் பண்ண, இவன் ஃப்ரெண்ட துண்டு துண்டா வெட்டி ஃபிரிட்ஜ்ல வச்சிருந்திருக்கான். இதை பார்த்ததும் இவன் ஷாக் ஆக பின்னாடி இருந்து படத்தோட வில்லன் இவன் முதுகுலயே குத்திடுறான். அவனை பார்த்ததும் இவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. அடுத்தடுத்து இவன் வயித்துல குத்து குத்துன்னு குத்தி படத்தோட வில்லன் இந்த சைக்கோ கொலகாரனை கொலை பண்ண இந்த இடத்துல கட் பண்ணி படத்தோட டைட்டில் போடுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் சமந்தாவை காமிக்கிறாங்க. போன படத்துல வந்த சம்பவங்கள் நடந்து ஒரு வருஷம் ஆச்சு, கடைசியா நம்ம ஹீரோயின் ரிச்சிய கொலை பண்ணிருப்பாள், அந்த விஷயங்கள் இன்னமும் இவன் மைண்ட்லயே தான் ஓடிட்டு இருக்கு. அதுக்காக தான் கவுன்சிலிங்க்கு இப்போ சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட வந்திருக்கான். அவரும் அவனை கொலை பண்ணும் போது நீ எப்படி ஃபீல் பண்ணனு கேக்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, அவனை ஒவ்வொரு டைம் நான் குத்தும் போதும் இன்ச் பை இன்ச்சா அனுபவிச்சு குத்தினேன், அவன் சாகிறத நான் முழுசா ஃபீல் பண்ணேன், அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள ஒரு அமைதி பிறந்துச்சுன்னு ஹீரோயின் முழுக்க முழுக்க ஒரு சைக்கோவா மாறின மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். இதை கேட்டதும் அந்த சைக்கியாட்ரிஸ்ட் பயங்கரமா பயந்துடுறாரு. சரி இன்னைக்கு செஷன் போதும், நீ கிளம்புன்னு ஹீரோயின் அனுப்பிடுறாரு. அங்கிருந்து நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தான். டாரா வீட்டுல இல்ல, டாராக்கு குவின்ங்கிற பேர்ல இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பான். அவளும் அவ பாய் ஃப்ரெண்டும் ரூம்ல இருக்கும்போது ஹீரோயின் அவளை கூப்பிட்டு என் தங்கச்சி எங்கன்னு கேட்க, உன் தங்கச்சி பார்ட்டிக்கு போயிருக்கான்னு அந்த குவின் பொண்ணு போட்டு கொடுத்துறான். எங்கிட்ட சொல்லாம அவ ஏன் போனான்னு ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். பார்ட்டில டாரா ஃபுல் போதையில இருக்கும்போது ஒருத்தன் இவளை கரெக்ட் பண்ணி அங்கிருந்து மேல கூட்டிட்டு போறான். போன படத்துல சேடுங்கிற ஒருத்தன் கடைசியா உயிர் பொழைச்சிருப்பான்ல, அவன் டாராவை அவங்கிட்ட இருந்து பிரிச்சு வானம போலான்னு கூப்பிட, டாரா ஒன்னும் பிரச்சனை இல்ல என்ன நான் பாத்துப்பேன்னு சொல்றான். நீ கொஞ்சம் போதையில இருக்க, ஒழுங்கா என் கூட வானு சேடு கம்பல் பண்ண. சேடுக்கும் டாராவை ஒருத்தன் மேல கூட்டிட்டு போக ட்ரை பண்ணிருப்பான்ல, அவனுக்கும் இடையில சண்டை ஸ்டார்ட் ஆகுது, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ஹீரோயின் திடீர்னு இடையில வந்து போலீஸ்காரங்க கரஞ்சா குடுக்கறதுக்கு டேசர் வச்சிருப்பாங்கல்ல, அதை வச்சு ஆப்போசிட்ல இருக்கவனுக்கு கரஞ்சா கொடுத்துறான். டாரா இதை பார்த்ததும் ஹீரோயின் கூட பயங்கரமா சண்டை போடுறான். ஹீரோயின் டாரா கிட்ட, நான் தான் உன்னோட அக்கா, நான் தான் உன்னை சேஃபா வச்சுக்கணும்னு சொல்ல அஞ்சு வருஷம் எங்க போனேன், இப்ப திடீர்னு வந்துட்டு நான் உன்னை கேர் பண்றேன், அதை பண்ணாத இதை பண்ணாதான் சொன்னான், அதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கணுமான்னு சொல்லி டாரா பயங்கரமா சண்டை போடுறான். இந்த டைம்ல ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு பொண்ணு ஹீரோயின் மேல கூல்ட்ரிங்ஸ் ஊத்திட்டு, அந்த சைக்கோ கொலகாரனோட பொண்ணு தானே நீ, நீயும் கொலகாரி தானன்னு கேட்க ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறா. அந்த பொண்ணு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்போ டாரா வீட்டுக்கு வந்ததும் சேடு டாராக்கு ஆறுதல் சொல்றான். ரெண்டு பேருக்கும் இடையில கொஞ்சம் ரொமான்ஸ் உருவாகுது. ரெண்டு பேரும் கிஸ் பண்ண போற டைம்ல குயின் உள்ள வந்து ஆட்டத்தை கலைச்சிடறான். நம்ம ஹீரோயினோட அபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க அபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் இருக்கான், அவனும் நம்ம ஹீரோயினும் சீக்கிரட்டா டேட் பண்றாங்க. இவனை நம்ம ஹீரோன்னு கூப்பிட்டுக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ற விஷயம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது சேட் அந்த இடத்துக்கு வந்து சீக்கிரமா மேலவானு ஹீரோயினை கூப்பிட, ஹீரோவும் ஹீரோயின் பின்னாடியே ஹீரோயின் வீட்டுக்குள்ள வரான். போன படத்துல மிண்டிங்கிற ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, கடைசி நேரத்துல கூட உயிர் தப்பிச்சிருப்பாள்,
அவளும் இப்ப இங்கதான் இருக்கா. இவங்க எல்லாம் போக இன்னும் ரெண்டு பேரும் நம்ம ஹீரோயின் கூட தங்கிருக்காங்க. அதுல இந்த பொண்ணு பேரு அனிகா, இந்த பையன் பேரு ஈத்தன். அந்த பக்கம் டிவில நியூஸ்ல கோஸ்ட் மாஸ்க போட்டுட்டு மறுபடியும் ஒருத்தன் கொலை பண்ணிட்டு இருக்கான்னு நியூஸ் வருது. இதை பார்த்ததும் சேடு நம்ம ஹீரோவை, நாங்க கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி வெளியனுப்பிடுறான். ஹீரோயின் கிச்சன்ல போய் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்துட்டு, கண்டிப்பா யாரோ ஒருத்தன் நம்மளதான் கொலை பண்ண ட்ரை பண்ண போறாங்க, இதுக்கப்புறம் நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும்னு சொல்ல தாரா ஹீரோயின் கிட்ட, இது ஒரு பெரிய சிட்டி, ஹாலோவின் வேற பக்கத்துல வரப்போது, சோ யாருமே நம்மள டார்கெட் பண்ணல, இது எல்லாமே தற்செயலா தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல அந்த குயின் பொண்ணோட அப்பா ஷெரிஃப் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அவருக்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு கேட்க, சம்பவம் நடந்த இடத்துல ஹீரோயினோட லைசன்ஸும் ஒரு கோஸ்ட் மாஸ்கும் இருக்கிறதா குயினோட அப்பா சொல்றாரு. சோ ஹீரோயின் அவரை பார்த்து பேசுறதுக்காக அங்கிருந்து கிளம்ப, தாராவும் ஹீரோயின் பின்னாடியே கிளம்பிடுறான். இந்த டைம்ல போன படத்தோட வில்ல ரிச்சி இருக்கான்ல, அவனோட நம்பர்ல இருந்து கால் வர ரெண்டு பேரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயின் கால் அட்டன் பண்ணி பேசினா வில்ல ஆப்போசிட்ல பேச ஆரம்பிக்கிறான், ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னையும் உன் தங்கச்சியையும் கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க, அவங்க ரெண்டு பேர்த்த தான் நான் கொலை பண்ணிருக்கேன், ஏன்னா உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் என் கையால தான் கொலை பண்ணுவேன்னு வில்லன் சொல்ல, நீ ஒரு ஆம்பளையா இருந்தா நேர்ல வாடான்னு ஹீரோயின் சொல்றான். நான் இங்கதான் இருக்கேன்னு வில்லன் சொல்லிட்டு தாராவை வந்து இழுத்து புடிச்சு தாராவை கொலை பண்ண ட்ரை பண்றான். ஹீரோயின் ஒரு வழியா சமாளிச்சு வில்லனை தள்ளி விட்டுட்டு தாராவை கூப்பிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். வில்லனும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் துரத்த ஆரம்பிக்க, ரெண்டு பேரும் ஒரு கடைக்குள்ள பூந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். வில்லனும் டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வரான். அந்த கடைக்கு வந்திருக்க கஸ்டமர் ஒருத்தன், யார் ராணி, உனக்கு என்னடா வேணும்னு வில்லன் கிட்ட கேட்க, வில்லன் அவங்க கிட்ட இருக்க கத்தியை வச்சு அவனை போட்டு குத்து குத்துன்னு குத்தி கொலை பண்ணிட்டு அடுத்ததா ஹீரோவையும் டாராவையும் நோக்கி நடந்து வர, அந்த கடையோட ஓனர் ஷாட்கன் வச்சிருந்திருப்பான், அதை வச்சு வில்லனை நோக்கி ஷூட் பண்றான். வில்லன் மொத்த அட்டெம்ப்ட்ல தப்பிச்சிடறான். அவன் ஹீரோ ஹீரோயின் பின்னாடி வாசல் வழியா தப்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டு வில்லனை அந்த இடத்துல தேட ஆரம்பிக்க, பின்வாசல் லாக் ஆயிருக்கு. கடைக்காரன் பின்வாசலோட சாவி எடுத்து கொடுக்க ட்ரை பண்ணும் போது வில்லன் அந்த இடத்துல வந்து கத்தியை வச்சு குத்திடுறான். அவங்க கிட்ட இருக்க கன்ன புடுங்கி அவனையே சுட்டுறான். இப்போ ஹீரோயினும் டாராவும் அந்த கடையில இருக்க ஒவ்வொரு ரேக்குக்கு பின்னாடியா பதுங்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துட்டு இருக்காங்க. வில்லனும் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாம அங்கங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல ஒரு பெரிய ரேக்க வில்ல மேல தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க, கரெக்டா கடைக்கு வெளியே போகும்போது போலீஸ்காரங்க வந்து ரவுண்டு கட்டிடுறாங்க. அவங்க உள்ள வந்து பாக்கும்போது வில்லன் காணாம போயிடுறான். குயினோட அப்பா ஹீரோயினோட லைசன்ஸ காமிச்சு, நேத்து சம்பவம் நடந்தப்போ நீ எங்க இருந்தன்னு கேட்க, என் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கவுன்சிலிங்ல இருந்தேன், அவர்கிட்ட வேணா கேட்டு பாருங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றான். இந்த டைம்ல இவங்க ரூமுக்கு வெளியே யாரோ உட்கார்ந்துருக்க மாதிரி தெரியுது. இவங்க பேரு கிர்பி. கடைசியா இவங்கள ஸ்கிரீம் 4வது பார்ட்ல அந்த படத்தோட வில்லன் கத்தியை வச்சு குத்திருந்திருப்பான். அதுக்கப்புறம் இவங்க எங்க போனாங்கன்னே தெரிஞ்சிருக்காது, இவங்க இறந்துட்டாங்கன்னு தான் நினைச்சிருப்போம். ஆனா அதுக்கப்புறம் இவங்க உயிர் பொழைச்சு FBI ல ஜாயின் பண்ணிருக்காங்க. FBI சார்பா நான் தான் இந்த கேஸ விசாரிக்க போறேன்னு குயினோட அப்பா கிட்ட சொல்றாங்க. விசாரணை முடிஞ்சதும் ஹீரோயினும் டாராவும் அங்கிருந்து கிளம்ப, போன படத்துல கேர்ள்னு சொல்லி ஒருத்தங்க வந்தாங்கல்ல, அவங்க மைக்க தூக்கிட்டு வந்து கோஸ்ட் மாஸ்க் கில்லர் மறுபடியும் இங்க வந்ததுக்கு நீங்க தான் காரணமான்னு கேட்க, கடுப்பான ஹீரோயின் கேல அடிக்க போறான். ஆனா ஜஸ்ட் மிஸ்ல அவங்க தப்பிச்சிட்டு, ஒரு டைம் மட்டும் தான் நான் இந்த மாதிரி அடி வாங்குவேன், ஒவ்வொரு டைமும் அடி வாங்கிட்டு இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா டாரா மூஞ்சியோட சேர்த்து ஒரு குத்து விட்டு கீழே தள்ளிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காங்கல்ல, அவர் அந்த இடத்துல டிவி பார்த்துட்டு இருக்கும் போது வீட்டோட காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க, யாருன்னு பாக்குறக்காக இவரு டோர் பக்கத்துல போனான். படத்தோட வில்லன் தான் அந்த இடத்துல வந்திருக்கான். டோரோட கண்ணாடியை உடைச்சு அவரை போட்டு இழு இழு நிழுத்து டோரோட சேர்த்து அடிச்சு கடைசியா அவரோட கண்ணிலேயே கத்தி சொருகிறான். அதே மாதிரி ஹீரோயினுக்கு கவுன்சிலிங் கொடுத்ததை பத்தி ஃபைல்ஸ் இருக்கும்ல, அதையும் திருடிட்டு போயிடுறான். சைக்கியாட்ரிஸ்ட் இறந்ததை பத்தின விஷயம் குயினோட அப்பாக்கும் கிர்பிக்கும் வந்து சேர, இந்த கொலை நடந்த இடத்துலயும் இவங்களுக்கு ஒரு மாஸ்க் கிடைச்சிருக்கு. கிர்பி அவளோட கேபின்ல மொத படத்துல ஹீரோயினோட அப்பா கொலை பண்ணிருப்பாருல, அந்த கொலையில இருந்து கடைசியா ரிச்சி பண்ண கொலை வர எல்லா கொலைகளையும் அந்த இடத்துல ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டு வச்சிருக்கான். இதெல்லாம் பார்க்கும் போதும் கிர்பி பேசுறதை வச்சு பார்க்கும் போதும் குயினோட அப்பாக்கு ஒருவேளை கிர்பி தான் கொலகாரியோன்னு டவுட் ஆயிருது. அவரோட ஜூனியரை கூப்பிட்டு கிர்பி பத்தி விசாரிக்க சொல்றாரு. அந்த பக்கம் நியூஸ்ல ஒரு சீன்ல ஹீரோயின் ஒரு பொண்ணு கூட சண்டை போட்டுருப்பாள, அந்த வீடியோ கிளிப் எல்லாம் போட்டுட்டு ஒருவேளை ஹீரோயின் தான் கொலை பண்ணிருப்பாளோன்னு அந்த இடத்துல ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. இத பாக்கும்போது ஹீரோயின் ரொம்பவே ஹர்ட் ஆயிடுறான். மிண்டி, சேடு, டாரா மூணு பேரும் ஹீரோயினை தனியா கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஹீரோயினுக்கு ஒயின் எல்லாம் ஊத்தி கொடுத்து பேச்சு கொடுத்து ஹீரோயினை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைம்ல ஹீரோ அவர் ரூம்ல இருந்து டிவி பாத்துட்டு இருக்கும் போது ஜன்னல் வழியா ஹீரோயினோட வீட்டுல அந்த சைக்கோ கொலகார இருக்கத நோட் பண்றான். இந்த பக்கம் அந்த குயின் பொண்ணு பெட்ல படுத்துட்டு போன் பேசிட்டு இருக்கான். படத்தோட வில்லன் பக்கத்துல தான் நின்று இருக்கான். இந்த ரூமோட பாத்ரூம் குள்ள குயினோட பாய் ஃப்ரெண்ட் இருந்துட்டு சோப் எங்க வச்சிருக்கன்னு கேட்டுட்டு இருக்கான். வில்லன் உள்ள ஆள் இருக்கான்னு தெரிஞ்சதும் அங்கிருந்து உள்ள போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணி பாக்குறான். ஆனா ஹீரோயின் கால் அட்டன் பண்ணல. அங்க இருக்க எல்லாரத்தோட போனுக்கும் ஹீரோ ஒரு போட்டோ அனுப்ப மொத்த பேரும் ஒரே டைம்ல ஓபன் பண்ணி பார்த்தா படத்தோட வில்லன் குயின்ன கத்திய வச்சு குத்திட்டு இருக்க மாதிரி போட்டோ இருக்கு. அதை பார்த்ததும் மொத்த பேரும் குயின்னோட ரூமுக்கு போக குயின் உள்ள இருந்து முழுக்க முழுக்க ரத்த கலரியா வெளியே வந்து விழுகிறான். படத்தோட வில்லனும் பின்னாடியே வெளியே வரான். ஹீரோயின் அங்கிருந்து கிச்சனுக்கு போயிட்டு கிச்சன்ல இருக்க கத்தி எடுத்துட்டு வரலான்னு போனான். கிச்சன்ல ஒரு கத்தி கூட இல்ல, யாரோ மொத்த கத்தியவும் தூக்கி வெளியே போட்டிருக்காங்க. இந்த பக்கம் வில்லன் அதுக்குள்ள மிண்டியோட கையில ஒரு கீரலை போட்டுட்டு அந்த அன்னிகா பொண்ணு இருக்கால அந்த பொண்ணை செவுத்தோட தூக்கி புடிச்சிட்டு அவங்க கிட்ட இருக்க கத்திய வச்சு அந்த பொண்ணோட வயித்திலேயே குத்திடுறான். சேடும் டாராவும் வீட்டுக்கு வெளியே
வழியா கீழே ஓடி இருப்பாங்க. வேற யாரும் கீழே வரலங்கிறது தெரிஞ்சதும் மறுபடியும் மேல போய் பார்த்தா வீட்டோட கதவு லாக் ஆயிருக்கு, இவங்களால உள்ள போக முடியல. அந்த பக்கம் ஹீரோயின் ஒரு கட்டை எடுத்துட்டு வந்து வில்லன் தலையில அடிக்க வில்லன் அனிகா பொண்ண கீழே விட்டுறான். மிண்டி ஹீரோயின் அனிகா மூணு பேரும் ரத்தம் சொட்ட சொட்ட பக்கத்துல இருக்க ரூம் குள்ள போய் லாக் பண்ணிக்கிறாங்க. ஆனா வில்லன் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறான். வேற வழி இல்லாம அங்க இருக்க பாத்ரூம் குள்ள போய் லாக் பண்ணிக்கிறாங்க. குயினோட பாய் ஃப்ரெண்ட் பாத்ரூம் குள்ள இருக்கதா சொன்னான்ல, அவன் உள்ள பயங்கரமா வெட்டுப்பட்டு செத்து கிடக்கிறான். படத்தோட வில்லன் பாத்ரூம் கதவை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அடுத்ததா என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அவன் அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு பெரிய ஏணி எடுத்து ஜன்னல் வழியா வெளியே விட்டு அந்த ஏணியோட இன்னொரு பகுதியை இந்த பாத்ரூமோட ஜன்னல்ல வச்சுட்டு மொத்த பேரும் இந்த ஏணி வழியா இந்த பக்கம் வந்துருங்கன்னு கூப்பிடுறான். இதை விட்டா வேற ஆப்ஷனும் இல்ல. ஹீரோயின் அந்த ஏணி வழியா மெதுவா ஏறி ஹீரோவோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறான். அதே மாதிரி மிண்டியும் ரத்தம் சொட்ட சொட்ட ஹீரோவோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறான். கடைசியா அந்த அனிகா பொண்ணு ஏணி வழியா ஏறி வந்துட்டு இருக்கும் போது படத்தோட வில்லன் கதவை உடைச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவன் கத்திய ஜன்னல்லையே குத்தி வச்சுட்டு அந்த ஏணியை புடிச்சு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்ட அனிகா மேல இருந்து கீழே விழுந்து செத்துறான். அடுத்த நாள் காலையில போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. குயினோட அப்பா இருக்காருல, அவரு ரொம்ப ரொம்ப சோகமா இருக்காரு. டாராவும் ஹீரோயினும் அவரை போய் சமாதானப்படுத்த, என் பொண்ணோட இறப்புக்கு காரணமானவங்களை கண்டிப்பா நான் பழி வாங்கியே திருவன்னு செம டென்ஷன்ல இருக்காரு. இப்பதான் கிருபியும் கேலும் ஃபர்ஸ்ட் மீட் பண்றாங்க. நீயா, நீ எப்படி இங்கன்னு கேல் கேக்க, நான் இந்த மாதிரி எஃபிஐல ஜாயின் பண்ணிருக்கேன்னு கிருபி சொல்றான். சரி எல்லாரும் என் கூட வாங்க, நான் ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேல் அங்க இருக்க மொத்த பேர்த்தியும் ஒரு பாலடைஞ்ச தியேட்டருக்கு கூட்டிட்டு போறான். இந்த தியேட்டருக்குள்ள அக்சஸ் கார்டு இருந்தா மட்டும்தான் உள்ள வர முடியும் போல. கேல் அவகிட்ட இருக்க கார்டை வச்சு ஒவ்வொரு ரூமா ஓபன் பண்றான். மொத்த பேரும் அங்கிருந்து உள்ள வந்தா பயங்கரமான ஷாக்கு. யாரோ ஒருத்த மொத படத்துல இருந்து இப்ப வர ஏகப்பட்ட கொலைகள் நடந்திருக்கும்ல, அந்த கொலைகாரங்க யூஸ் பண்ண டிரஸ் கத்தி மாஸ்க்குன்னு ஏகப்பட்ட விஷயங்களை ஒரு கலெக்ஷன் மாதிரி இந்த இடத்துல சேர்த்து வச்சிருக்கான். இதெல்லாம் போலீஸ்காரங்களோட எவிடன்ஸ் ரூம்ல தானே இருந்திருக்கணும், இங்க எப்படி வந்துச்சுன்னு மிண்டி கேக்க பணம் இருந்தா எது வேணாலும் வாங்கலான்னு கேல் சொல்றான். இதுவரை 9 கொலைக்காரங்க கோஸ்ட் மாஸ்க போட்டுட்டு கொலை பண்ணிருப்பாங்க. அவங்க 9 பேர்த்துக்கும் ஒரு ட்ரிபியூட் குடுக்கற விதமா 9 சிலைகளை உருவாக்கி சுத்தி வச்சு அதுல இந்த 9 பேர்த்தோட காஸ்டியூமையும் கத்தியையும் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோயின் மேல ஏறி போயிட்டு அவ அப்பாவோட துருப்பிடிச்ச கத்தியையும் காஸ்டியூமையும் பாக்க ஹீரோயினோட அப்பாவோட முகம் அந்த இடத்துல தெரியுது. எப்படி நீ ரிச்சிய அணு அணுவா சித்திரவதை பண்ணி ரசிச்சு கொலை பண்ணியோ அதே மாதிரி அடுத்தடுத்து நீ கொலை பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு, என் கத்தி எடுத்துக்கோ வேலைய ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்ல ஹீரோயினும் அவள அறியாமலேயே அங்க இருக்க கண்ணாடிய டச் பண்றான். இந்த டைம்ல டாரா அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன பண்றான்னு கேக்க ஹீரோயின் இப்பதான் சுயநனவுக்கே வரான். அங்கிருந்து டாரா கூட கிளம்பிடுறான். இப்போ ஆளாளுக்கு அங்கங்க உட்காந்து கொஞ்ச நேரம் பேச ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா குயினோட அப்பா கிருபி கிட்ட வந்து எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்ணா அந்த கொலகாரனை ஈஸியா புடிச்சிடலான்னு சொல்ல, சரி வாங்க எல்லாரும் கிளம்பலான்னு கேல் சொல்றான். என்ன எல்லாரும் கிளம்பலாமா, நீ எங்க வர, எங்க ஆபரேஷன்ல பிரஸ் எல்லாம் நாங்க சேர்த்துக்கிறது நீ ஒழுங்கா வீட்டுக்கு கிளம்புன்னு கிருபி சொல்லிடுறான். ஹீரோவையும் ஹீரோயினையும் அந்த இடத்துல பார்க்ல நடக்க விட்டுட்டு குயினோட அப்பா இவங்களுக்கு பக்கத்திலேயே மப்டில இருக்காரு. கிருபி மிண்டி ஈத்தன் சேடு நாலு பேரும் ஒரு வேன்ல உட்காந்துருக்காங்க. எப்படியும் படத்தோட வில்லன் ஹீரோயினுக்கு கால் பண்ணுவான். அவன் அப்படி போன் பண்ணானா 10 செகண்ட்ல அவனை ட்ராக் பண்ணி அவன் இருக்கிற லொகேஷனை ஈஸியா கண்டுபிடிச்சிருவான்னு கிருபி சொல்றான். இவன் எதிர்பார்த்த மாதிரியே வில்லனும் கால் பண்றான். வில்லனுக்கு ஆல்ரெடி இவங்க இந்த மாதிரி ட்ராக் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. கிருபி அதே மாதிரி காலை ட்ராக் பண்ணான். வில்லன் வேற எங்கேயும் இல்ல, கேலோட வீட்டுல தான் இருக்கான். இது தெரிஞ்சதும் ஹீரோயினும் டாராவும் வேக வேகமா ஓடி போயிட்டு குயினோட அப்பா கார்ல ஏறிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் கேலுக்கு வில்லங்கிட்ட இருந்து கால் வருது. ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும் போது கேலோட பாய் ஃப்ரெண்ட் அங்க இருக்க ஒரு கண்ணாடியை உடைச்சிட்டு வந்து உள்ள விழுகிறான். இதை பார்த்ததும் கேல் ஷாக் ஆக வில்லன் ஒரு கத்தி எடுத்துட்டு கேலை துரத்த ஆரம்பிக்கிறான். கேலும் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில பயங்கரமா சண்டை ஸ்டார்ட் ஆகுது. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அங்க இருக்க ஒரு தூணை சுத்தி சுத்தி வந்து ஏதோ கபடி விளையாடுற மாதிரி எல்லாம் கொஞ்ச நேரம் விளையாடுறாங்க. ஒரு பெரிய ஃபைட்டுக்கு அப்புறம் கேல் வில்லனை அங்க இருக்க ஒரு கண்ணாடியில தூக்கி போட்டுறான். வில்லன் அந்த இடத்துல மயக்கமான மாதிரி நடிச்சிட்டு இருக்கும் போது கேல் அவன் கையில இருக்க கத்திய புடுங்கிட்டு அதை வச்சு வில்லனை குத்த போக இன்னொரு கையில இருக்க கத்திய வில்லன் கேலோட வயித்திலேயே சொருகிடுறான். கேல் அந்த இடத்துல தடுமாறி கீழே விழுக வில்லன் அவன் மேல ஏறி உட்கார்ந்துட்டு மறுபடியும் குத்த போறான். கேல் அந்த கத்திய அவ கைய வச்சு தடுத்துட்டு இருக்கும் போது ஹீரோயினும் டாராவும் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் அவகிட்ட இருக்க கன்ன வச்சு வில்லனை நோக்கி ஷூட் பண்ண வில்லன் அங்கிருந்து ஓடிடுறான். கேலுக்கு பயங்கரமா பிளட் லாஸ் ஆயிருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆம்புலன்ஸ் வர வச்சு கேல அனுப்பி வச்சிடறாங்க. இப்ப ஹீரோயினோட அவசியம் கிருபிய லொகேஷன்
குயினுக்கு அனுப்பி வைக்கிறேன், நான் பின்னாடியே வந்துடுறேன்னு குயினோட அப்பா சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இப்போ மொத்த பேரும் அந்த இடத்துல இருந்து ஒரு சீன்ல ஒரு தியேட்டருக்குள்ள போயிருப்பாங்கல்ல, அந்த தியேட்டரை நோக்கி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. மெட்ரோல போலான்னு சொல்லிட்டு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து அண்டர் கிரவுண்டுக்கு வந்தா பயங்கரமான கிரௌடா இருக்கு. ஒவ்வொருத்தங்களா மெட்ரோக்குள்ள ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஈத்தனும் மிந்தியும் ஏறதுக்குள்ள டோர் லாக் ஆயிருது. ரெண்டு பேரும் அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாலும் அடுத்த ட்ரெயின்ல ஏறி போக ஆரம்பிக்கிறாங்க. ஹாலோவீன் டைம்ங்கறனால நம்ம ஹீரோயினோட டீமை தவிர மத்த எல்லாருமே ஹாலோவீன் காஸ்டியூமோட தான் இருக்காங்க. அதுலயும் அந்த கோஸ்ட் ஃபேஸ் மாஸ்க நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஹீரோயினோட ட்ரெயின்ல ஹீரோயினுக்கு யார பார்த்தாலும் படத்தோட வில்ல மாதிரியே தெரிது, ரொம்ப ரொம்ப பயப்படுறான். இந்த பக்கம் மிந்திக்கு ஈத்தன் இருக்கான்ல, அவன் ரீசெண்டா தான் இவங்க ரூம்ல வந்து இவங்க கூட சேர்ந்திருப்பான். சோ ஒருவேளை இவன் கொலகாரனா இருப்பானோன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஈத்தனை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கான். இவ போயிட்டு இருக்க ட்ரெயின்ல நிறைய பேர் கோஸ்ட் மாஸ்கோட இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தன் தான் படத்தோட வில்லம் போல. ஒரு அண்டர் கிரவுண்ட ட்ரெயின் பாஸ் பண்ணும் போது முழுக்க முழுக்க இருட்டாயிருது. இந்த கேப்ல படத்தோட வில்ல மிண்டியோட வாய பொத்தி அவங்க கிட்ட இருக்க கத்திய வச்சு மிண்டியோட வயித்திலேயே குத்திடுறான். மிண்டி இந்த மாதிரி ரத்த கலரில இருக்கத பார்த்ததும் ஈத்தனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருது. ஒரு ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்கும் போது மிண்டிய அங்கிருந்து வெளியே கூட்டிட்டு வந்துட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிடுறான். இந்த பக்கம் கிருபி அந்த அக்சஸ் கார்ட கையில வச்சுட்டு தியேட்டர் முன்னாடி நின்னுட்டு இருக்கான். ஹீரோயின் கூட இருக்க மொத்த பேரும் தியேட்டருக்கு வந்துட்டாங்க. கடைசி நேரத்துல ஹீரோயினுக்கு ஹீரோ மேல டவுட் ஆயிருது. இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம், நீ இங்க இருந்து போயிரு, சேஃபா இருன்னு சொல்லி ஹீரோவை அனுப்பி வச்சுட்டு மத்த எல்லாரும் தியேட்டருக்குள்ள வராங்க. கிருபி ஹீரோயின் கிட்ட இந்த அக்சஸ் கார்டு இருந்தா மட்டும்தான் இந்த கேட்ட திறக்க முடியும், சப்போஸ் அந்த கொலகாரன் நம்மள ஃபாலோ பண்ணி வந்தான்னா இந்த லிப்ட தாண்டி மேல வர முடியாது, நம்ம கண்டிப்பா சேஃபா இருப்போம்னு சொல்றான். இப்ப உள்ள வந்த மொத்த பேரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு டைரக்ஷன்ல பிரிஞ்சிடறாங்க. ஹீரோயின் அவ அப்பாவோட கத்தி முன்னாடி போய் நின்னு அதையே பாத்துட்டு இருக்க. இந்த கத்தி எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கத்தி, இதை நீ எடுத்துக்கோன்னு ஹீரோயினோட அப்பாவோட உருவம் சொல்லுது. ஹீரோயினும் அந்த கத்திய கையில எடுத்துக்கிறான். இப்ப ஹீரோயின் கையில கத்தியோட அங்கிருந்து இறங்கி கீழே வரும்போது குயினோட அப்பா கிட்ட இருந்து கால் வருது. கால் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிச்சா அங்கிருந்து உடனே நீங்க வெளியே வந்துருங்க, கிருபிய பத்தி அவ ஆபீஸ்ல விசாரிச்சேன், ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே அவ வேலையை விட்டு போயிட்டதா சொல்றாங்க, எனக்கு என்னமோ அவ தான் அந்த சீரியல் கில்லரா இருப்பாளோன்னு தோணுதுன்னு சொல்ல ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆறான். இவங்க உள்ள வரும்போது ஒரு லிப்ட் வழியா மேல வந்திருப்பாங்க, அந்த லிப்ட போய் ஓபன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அதை ஓபன் பண்ணவே முடியல. இந்த டைம்ல அந்த இடத்துல கரண்ட் ஆஃப் ஆக, போன வீடியோல ஸ்டாப் படத்தை பத்தி சொன்னோம்ல, அந்த ஸ்டாப் படம் அந்த இடத்துல ஓட ஆரம்பிக்குது. இந்த பக்கம் டாராவும் சேடும் பேசிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர்த்துக்கும் இடையில ரொமான்ஸ் ஒர்க் ஆகுது, முத முறையா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல படத்தோட வில்ல அந்த இடத்துக்கு வந்து அவங்கிட்ட இருக்க கத்திய டாராவோட முதுகுலயே குத்த டாரா அந்த இடத்துல கீழே விழுந்துறான். இப்போ சேடுக்கும் வில்லனுக்கும் பயங்கரமா சண்டை ஸ்டார்ட் ஆகுது, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ஒரு பெரிய ஃபைட்டுக்கு அப்புறம் சேடு வில்லனை கீழே தள்ளி விட்டுட்டு டாராவை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். போற வழியில ஹீரோயினும் இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். மூணு பேரும் அங்கிருந்து பக்கத்துல இருக்க ரூமுக்கு போயிட்டு எப்படி இங்கிருந்து வெளியே போறதுன்னு அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது இன்னொரு டைரக்ஷன்ல இருந்து ஒருத்தன் கோஸ்ட் மாஸ்க போட்டுட்டு அந்த இடத்துக்கு வரான். அவனுக்கும் நம்ம ஹீரோயினோட குரூப்புக்கும் இடையில சண்டை ஸ்டார்ட் ஆக ஹீரோயின் அவ கையில ஒரு கத்தி வச்சிருந்திருப்பாள், அந்த கத்தி கீழே விழுந்துருது. சேட் அங்க இருக்க ஒரு கேமரா எடுத்து அந்த கில்லரோட மண்டையிலேயே அடிச்சிடறான். இப்ப மொத்த பேரும் அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொருத்தன் கோஸ்ட் மாஸ்க போட்டுட்டு விடாம துரத்த ஆரம்பிக்கிறான். அவனையும் மூணு பேரும் சேர்ந்து சூப்பரா அடிச்சு கீழே தள்ளிட்டு கடைசியா சேட் அங்க இருக்க ஒரு பாட்டில் எடுத்து அவன் தலையில போட போக பின்னாடி இருந்து இன்னொருத்தன் அவங்கிட்ட இருக்க கத்தியை வச்சு சேடோட இடுப்புலயே குத்திடுறான். சேட் அந்த இடத்துல தடுமாறி கீழே விழுக. ரெண்டு கில்லரும் சேர்ந்து சேடோட நெஞ்சில கத்தியை வச்சு குத்து குத்துன்னு குத்த ஆரம்பிக்கிறாங்க. அவன் சாக போறான்னு தெரிஞ்சதும் டாரா கிட்ட இங்கிருந்து ஓடிடுன்னு சொல்ல டாரா பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் டாராவை சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போறான். இவங்களாலையும் அந்த கில்லர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. அந்த ரெண்டு கில்லர்ஸும் சேர்ந்து டாராவையும் ஹீரோயினையும் ரவுண்ட் கட்டிடுறாங்க. இந்த டைம்ல கிருபி அந்த இடத்துக்கு வந்து அவகிட்ட இருக்க கன்ன வச்சு ஷூட் பண்ண ரெண்டு கில்லர்ஸும் ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் தெரிச்சிடறானுங்க. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு எனக்கு தெரியும்னு ஹீரோயின் சொல்ல, என்ன நான் காரணமா, நான் மயக்கத்துல இருந்து இப்பதான் முழிச்சேன்னு கிருபி சொல்றான். இதே டைம்ல குயினோட அப்பா உள்ள வந்துடுறாரு. என் பொண்ணை நீ தான் கொன்னியான்னு கிருபி கிட்ட கேட்க என்னடா பைத்தியம் மாதிரி உளறன்னு கிருபி சொல்றான். இந்த டைம்ல குயினோட அப்பாக்கு பின்னாடி ஒரு சைக்கோ கில்லர் வரான். உன் பின்னாடி அவன் வரான்னு சொல்லி கிருபி கத்துறான். எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு குயினோட அப்பா கிருபிய ஷூட் பண்ணிடுறாரு. இதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கு. குயினோட அப்பா தான் படத்தோட மெயின் வில்லன். இப்போ படத்தோட வில்லன் அங்க இருக்க மத்த ரெண்டு பேர்த்தோட மாஸ்க கல்ட்ட சொல்ல, மொத கில்லர் மாஸ்க கல்ட்னா ஹீரோயினோட ரூம்மேட் ஈத்தன் இருக்கான்ல அவன் தான் இது. இன்னொரு கில்லர் மாஸ்க கல்ட்னா ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கு. அந்த குயின் பொண்ணு தான் இன்னொரு கில்லர். நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் குயின் பொண்ணு சாகிறத மட்டும் காமிச்சிருக்க மாட்டாங்க. உடம்பு ஃபுல்லா பிளட் இருக்க மாதிரி மேக்கப்ப போட்டுட்டு ஹீரோயினையும் மத்தவங்களையும் ஏமாத்திருப்பான். எதுக்காக என்ன கொல்ல ட்ரை பண்ற, நான் உனக்கு அப்படி என்னதான் பாவம் பண்ணனு ஹீரோயின் கேட்க, என் பையனை நீ கொலை பண்ணிருக்கன்னு வில்லன் சொல்றான். ஆக்சுவலா போன படத்துல ஹீரோவா ஆரம்பிச்சு
இல்லனா ரிச்சி மாறி இருப்பான்ல. அந்த ரிச்சியோட அப்பா தான் இது, ரிச்சியோட தங்கச்சி தான் குவின், ரிச்சியோட தம்பி தான் ஈத்தன். இந்த தியேட்டரை இந்த மாதிரி மாத்தி வச்சிருக்கிறது ரிச்சி தான். ரிச்சியை கொலை பண்ணதுக்காக தான் ரிச்சியோட ஃபேமிலி ஹீரோயினியும் டாராவையும் துரத்திட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் வில்லன் ஹீரோயின்ட சொல்லிட்டு மூணு பேரும் சேர்ந்து ஹீரோவையும் டாராவையும் ரவுண்ட் கட்ட, டாரா அவ கையில இருக்க செங்கலை வச்சு குவின்னோட மூஞ்சிலேயே அடிச்சிடறான். அடிச்சு அடியில அவ பல்லெல்லாம் உடஞ்சிருது. இந்த டைம்ல கீழே அடிபட்டு விழுந்திருந்த கிர்பி எந்திரிச்சு வந்து அவகிட்ட இருக்க கன்ன வச்சு வில்லனை நோக்கி ஷூட் பண்ண, வில்லன் அந்த இடத்துல கீழே விழுந்துறான். ஈத்தன் கிர்பியை முட்டி தள்ளிட்டு ஸ்கிரீம் 4ல கிர்பி இடுப்புல தான் குத்து வாங்கிருப்பான். அதே இடத்துல ஈத்தனும் குத்திடுறான். ஹீரோயின் அவகிட்ட இருந்த செங்கலை வச்சு ஈத்தனோட மண்டலையே அடிச்சு தள்ளிட்டு இந்த கத்தி எனக்கு வேணும், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கிர்பியோட உடம்புல இருக்க கத்திய புடுங்கிட்டு அதை வச்சு ஈத்தனை குத்து குத்துன்னு குத்த ஆரம்பிக்கிறான். இந்த டைம்ல டாரா மேல வழி இருக்கும்னு நினைக்கிறேன், அது வழியா தப்பிச்சிடலாம், சீக்கிரம் வான்னு சொல்றான். ஹீரோயினும் கத்திய தூக்கி பெல்ட்ல சொருகிட்டு அந்த இடத்துல இருக்க பைப்ப புடிச்சு மேல ஏற, டாரா அந்த இடத்துல வரும்போது தடுமாறி கீழே விழுகிறான். ஹீரோயின் கீழே விழுக விடாம அவ கைய பிடிக்க வில்ல அந்த இடத்துல ஈத்தன் கிட்ட, போ இவளையாவது உருப்படியா கொல்லுன்னு சொல்றான். ஈத்தன் கீழே இருந்து குதிச்சு குதிச்சு டாராவை வெட்டுறக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினால டாராவை மேல தூக்க முடியல. இதே டைம்ல குவின்னும் மேல ஏறி வந்துட்டான். ஹீரோயின கொலை பண்றதுக்காக வந்துட்டு இருக்கான். டாரா ஹீரோயின் அந்த கத்தியை என்கிட்ட கொடு, என்ன கீழே விட்டுருன்னு சொல்றான். ஹீரோயினும் அதே மாதிரி அவகிட்ட இருக்க கத்திய டாரா கிட்ட கொடுத்துட்டு டாராவோட கைய டோட்டலா ரிலீஸ் பண்ண, டாரா கீழே விழுகும் போது ஈத்தன் கத்திய வச்சு டாராவோட வயித்திலேயே குத்திடுறான். ஆனா அதுக்கப்புறம் டாரா இவகிட்ட இருக்க கத்திய வச்சு ஈத்தனோட வாயிலேயே சொருகிடுறான். மேல ஹீரோயினுக்கு கீழே ஒரு கன் இருந்திருக்கும். அந்த கண்ணை ஹீரோயின் கையில எடுத்துட்டு குவின்ன நோக்கி பாயிண்ட் பண்ணிட்டு, உன் குடும்பத்துல இருக்க எல்லாருமே என் கையால தான் சாகணுமான்னு சொல்லிட்டு குவின்னோட நெத்தி பொட்டிலேயே சுட்டுறான். குவின்க்கு பின்னாடி தான் படத்தோட வில்லன் இருந்திருப்பான். அவனையும் ஷூட் பண்ண கன்ல புல்லட் முடிஞ்சிருச்சு. ஹீரோயின் ஓடி போயிட்டு வில்லனை முட்டி தூக்க ஹீரோயின் வில்லன் ரெண்டு பேருமே மேல இருந்து கீழே விழுந்துறாங்க. கீழே விழுந்ததுல வில்ல மயங்கி இருப்பான். மயக்கத்துல இருந்து முழிச்சு பார்த்தா ஹீரோயினை காணோம். ஹீரோயினோட நம்பர்ல இருந்து வில்லனுக்கு கால் வருது. கால் அட்டன் பண்ணிட்டு எங்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாதுன்னு வில்லன் சொல்ல, இதை நான் தாண்டா சொல்லணும், எங்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவ அப்பாவோட காஸ்டியூமையும் கத்தியும் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வரான். வில்லன் எதிர்பாராத டைம்ல வில்லன் அட்டாக் பண்ணிட்டு அவன் தலையில இருந்து கால் வர ஒரு இன்ச்சு கூட மிஸ் ஆகாம எல்லா இடத்துலயும் போட்டு குத்து குத்துன்னு குத்த ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் மாஸ்க கழுறான். இப்பவும் இவ வெறி அடங்கல, மறுபடியும் கத்திய ஓங்க டாரா அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னடி பண்றங்கிற மாதிரி பாக்குறான். ஹீரோயின் இப்பதான் சகஜ நிலைக்கு திரும்புறான். இருந்தாலும் வில்லனை உயிரோட விடுறதுல இவளுக்கு உடன்பாடு இல்ல. அவன் கண்ணிலேயே கத்திய வச்சு குத்தி வில்லனை கொன்னறான். இப்ப நம்ம ஹீரோ போலீஸ்காரங்களை ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு வரான். மொத்த பேரும் அந்த இடத்த ரவுண்ட் கட்டிடுறாங்க. கிர்பி இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான். அவளை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கூட்டிட்டு போயிடறாங்க. அதே மாதிரி சேடும் இன்னும் சாகல, அவனையும் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்பி வச்சிடறாங்க. மிண்டியும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓடி வரான். மொத்த ஃப்ரெண்ட்ஸும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்துறாங்க. ஹீரோயின் அவ அப்பாவோட மாஸ்க கையோட கொண்டு வந்திருக்கான். அந்த மாஸ்க கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஒரு வில்லத்தனமான சிரிப்ப சிரிக்க முன்னாடி நின்னுட்டு இருக்க டாரா ஹீரோயினை கூப்பிட்டு, என்ன அங்கேயே நின்னுட்ட, வா போலான்னு கூப்பிட. ஹீரோயின் அந்த மாஸ்க அங்கேயே போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறா. இந்த இடத்துல கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு உங்க லைக் போட்டுருங்க. இன்னொரு வீடியோல பாக்கலாம். அண்டில் தட், ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் உங்கள் ஹாலிவுட் தமிழா.